சென்னை மாநகரத்திலே அன்னை இந்திரா நகரிலே பிள்ளையார் கோவில் திருவிழா எழுந்தருளிக்கக்கூடிய ஸ்ரீ ஞானசக்தி விநாயகர் சுவாமியுடைய ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்து பிரிவிழா நிகழ்ச்சிகளானது 2/4/2017 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள்ளாக கும்பாபிஷேகமான சிறப்பாக நடைபெற்றது. இங்கே 4 கால யாக பூஜையும் பூர்வாங்கங்களெல்லாம் ஒரு நாள் முழுவதுமாக சிறப்பாக நடந்தேறியது. அதனுடைய அங்கமாக இந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஞானசக்தி விநாயகர் வள்ளி தேவசேனா உடனறி ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி பக்த ஆஞ்சநேயர் நவகிரகங்கள் சாஸ்தா ஆகிய தெய்வங்களோடு கூடிய தையல் நாயகி சமேத வைத்தியநாத பரமேஸ்வரனுடைய புதிய ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டு இந்த இடத்திலே வைத்தீஸ்வரன் கோவில் எப்படி இருக்கிறதோ அதேபோல் இங்கே சுவாமிக்கு ஆப்போ ஏதாவது சுவாமி எதிரிலே முருகப்பெருமான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அது இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அது ரொம்ப இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் செஞ்ச ஒரு புண்ணியமாகத்தான் அது கருதப்படுகிறது. விநாயகப் பெருமானுக்கு பஞ்சாக்னி என்று சொல்லக்கூடிய 5 குண்டங்களும் மற்ற பரிவாரங்களுக்கு சேர்த்து 14 குண்டங்கள் அமைக்கப்பட்டு கும்பாபிடை வெகு சிறப்பாக அற்புதமாக நடைபெற்றது. பல ஊர்களிலே இருந்து பல சிவாச்சாரியர்கள் வந்திருந்து இந்த கும்பாபிடையை சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். இந்த கும்பாபிடையத்தை காண வந்திருந்த அத்துணைய மக்களும் இந்த விநாயகருடைய பரிபூர்ணமான பேருளை பெற்றுமாறு கேட்டுக்கொண்டு எல்லாம் வல்ல ஸ்ரீ ஞானசக்தி விநாயகருடைய பரிபூர்ண அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கும் வண்ணமாக எல்லாம் வல்ல ஸ்ரீ ஞானசக்தி விநாயகர் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஞானசித்தி விநாயகர் திருக்கோயிலானது 1989ஆம் ஆண்டு மகா சங்கடகதர் சதுர்த்தி அன்று திருக்கோயில் முதல் குடமுழுக்கு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருக்கோயிலிலே பல்வேறு சன்னதிகள் தொடங்கப்பட்டு 94 ஒரு குடமுழுக்கும் 98 ஆஞ்சநேயர் முருகன் மற்றும் சன்னதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு 98 ஒரு குடமுழுக்கும் நடைபெற்றது. 2005 திருப்பணி மேற்கொள்ளப்பட்டு ஜூன் 10 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் 2015 பாலாலயம் செய்யப்பட்டு பிப்ரவரியில் பாலாலயம் செய்யப்பட்டது. இன்றைய தினம் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றுள்ளது. குறிப்பாக இது இந்த கும்பாபிஷேகத்தினுடைய சிறப்பு என்னவென்று கேட்டீர்கள் என்றால், கிட்டத்தட்ட இந்த திருக்கோயிலானது 5 அடி அதாவது தூக்கப்பட்டிருக்கிறது சாலையிலிருந்து. ஒரு காலத்தில் இது வந்து சாலையிலிருந்து 2 அடி பள்ளத்தில் இருந்தது. பல்வேறு காரணங்களாலும் வெள்ளப்பெருக்க வெள்ளச்சேரி என்றாலே வெள்ளச்சேரியாக என்று நினைத்திருந்த காலத்திலாலும் திருக்கோயிலில் எப்பொழுதுமே வெள்ளம் வந்திருந்ததினால இந்த திருக்கோயிலை மேம்படுத்த வேண்டும் என்று ஞானசித்தி விநாயகர் திருவருட்சங்க கமிட்டி முடிவு செய்து கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் செலவில் இன்றைய தினம் இந்த திருப்பணிகள் அனைத்தும் முடிவு பெற்று இன்றைய தினம் அதற்கு குறிப்பாக சிவன் அதாவது சிவபெருமானுக்கென்று ஒரு தனி சன்னதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தையல் நாயகி சமேத வைத்தீஸ்வரர் பெருமான் இங்கு குடிகொண்டிருக்கின்றார். இது ஒரு மிக சிறப்பு. இந்த கும்பாபிஷேகத்தில் இந்த திருத்தலத்தில் சிவபெருமான் எழுந்திருப்பொழுது 2017 எங்களுக்கெல்லாம் கிடைத்த மிகப்பெரிய பேர். இந்த கமிட்டியானது அதாவது கட்டுமான பிரிவு என்று ஒரு பிரிவும் திருவருட்சங்கம் ஞானசித்தி விநாயகர் திருவருட்சங்கம் என்று ஒரு பிரிவும் இரண்டும் சேர்ந்து மிக சிறப்பாக 2.5 ஆண்டுகள் உழைத்து அந்த உழைத்த உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. அது மட்டுமல்லாமல் இங்கு உள்ள இது கோயில் இந்த திருக்கோயில் கட்டப்பட்டதே இப்பகுதி வாழ் மக்களின் வேளச்சேரி பகுதி வாழ் மக்களின் பங்களிப்பு தான். மக்களால் மக்களுக்காக கட்டப்பட்ட கோயில் இக்கும்பாபிஷேகத்தில் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுத்தார்கள். இப்பேற்பட்ட கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுத்த பக்தகோடிகளுக்கும் ஞானசித்தி விநாயகர் திருவருட்சங்கம் நன்றியை காணிக்காக்கிறது.
Thank you.